நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது பிரித்தானிய தமிழர் பேரவை வெளியிட்டிருக்கிற இந்த நூல் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இது பலவிதமான தகவல்களை ஆதாரங்களை அடங்கி வெளிவந்திருக்கிறது. இதில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் எவ்வாறு ஸ்ரீலங்காவினுடைய இராணுவம் அவர்களை பயன்படுத்தி கொண்டு சிங்கள தேசியவாதிய ஆதிக்க சக்திகள் எவ்வாறு வடக்கு கிழக்கினுடைய மிக முக்கியமான பிரதேசங்களை அபகரிக்கிறார்கள் என்பதை பற்றி பார்க்கிறோம். இனி இந்த நூல் வழியாக இருக்கிற ஒரு சூழலில் இதனை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் என்பது பற்றிய விடயங்களை பேசலாம். எங்களோடு தமிழர் பேரவையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ரவிக்குமார், அதே போன்று ரோகிசன் ஊடகத்துறையில் செயற்பட்டு கொண்டிருக்கிறவர், சிவானி சட்டத்துறையில் பணியாற்றுகிறார். உங்கள் மூவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். நேர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் இப்போது முதல் இணைந்து கொண்டு நீங்கள் பதிவு செய்யலாம். கருத்துக்கள் கேள்விகளை மிகச் சுருக்கமாக கொண்டு வாருங்கள் என்பது எங்களுடைய வேண்டுகோள். ரவி, நான் மீண்டும் விட்ட இடத்திலிருந்து பேசுவேன். போதும், இதனை கொண்டு வந்திருக்கிறீர்கள், நாங்கள் இதனை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை பேச வேண்டும். அதற்கிடையில் இது பற்றி, இந்த நூல் பற்றி உங்கள் மனதில் மிக முக்கியமாக பதிகிற சொல்லியாக வேண்டும் என்று நினைக்கிற விஷயங்கள் என்ன சொல்லுங்கள்? ஒரு இனவாதத்துக்கு எதிராக இன்னொரு இனவாதம், தமிழ் மக்களுடைய இனவாதமாக இது பார்க்கப்படக்கூடாது. இது வந்து தமிழ் மக்களுடைய ஜீவாதாரமான நிலம் சம்பந்தப்பட்டது, தமிழ் மக்களுடைய அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்டது. இதனுடைய மண் இல்லாத தாயக் கோட்பாட்டு அடிவடைப்போம் என்பதிலே நாங்கள் வலுவாக இருக்கிறோம். அதே நேரத்தில் பிரித்தானிய தமிழர்கள் நிலம் நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக தொடர்ச்சியாக வேலை செய்தது என்பது அதில் ஒரு அங்கமாக பௌத்த மயமாக்கல் எந்த திசையில் எங்களை இட்டுச் செல்கின்றது என்பதை, அது ஒரு மிக தந்திரோபாய மூலோபாயமான ரீதியில் செல்கிறது என்பதை வெளிக்காட்ட வேண்டும். பௌத்த மக்களோ எந்த இன மக்களோ எங்களுடைய தாய பிரதேசத்தில் இலங்கை தீவுக்குள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு தாங்களாக பரவுவதை, தாங்களாக வருவதை, தொழிற்சாலை ஆலயங்களோ கட்டுவதை வந்து தமிழ் மக்கள் எந்த காலத்திலும் தடுத்து நிறுத்தவில்லை, எதிர்க்கவில்லை. அந்த இனவாதம் தமிழ் மக்கள் செய்யவில்லை. ஆனால் திட்டமிட்ட அடிப்படையில் ஒரு ஸ்டேட், ஒரு அரசு அல்லது மிலிட்ரி ஒரு மூலோபாயத்தின் அடிப்படையில் கொண்டு வந்து திணிக்கப்படுகின்ற இந்த விஷயங்கள், நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, இது ஒவ்வொன்றுமே திட்டமிட்ட அடிப்படையில் செய்யப்படுகின்றது. அந்த திட்டமிட்ட அடிப்படையில் செய்யப்படுகின்ற விடயத்தை வெளியிலே கொண்டு வர எங்களுடைய தாயகத்தை காப்பாற்றுவது, தாய மக்கள் நாளைக்கு எதிர்காலத்தில் தங்களுடைய வீட்டுக்கு பின்னால் திரும்பிக்கு இருக்கும்போது சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் அடிப்படைகள் பக்கத்து தங்களுடைய கதவை தட்டும் இலக்கில் வர முதலே நாங்கள் இதனை உலகுக்கு சொல்ல விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் இதனை எங்களது மக்கள், சரி, இங்கே இருக்கிற மக்கள் உலகத்தை கொண்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு இன்னொரு கேள்வி வரை இந்த இடத்துல, இப்போது உலகத்துக்கு சொல்ல வேண்டும், வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பது உண்டு. ஆனால் இந்த வேலை நடப்பது என்பது உள்ளூரில் தான் நடக்கிறது. மட்டக்களப்பில் நீங்கள் சொன்னது போன்று கொக்குலாயில் ஒரு இடத்தில் இந்த ஆலயம் ஒன்று இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் பௌத்த ஆலயம் கட்டப்படுகிறது என்றால் அது கொக்குலாயில் நடக்கிறது. நீங்கள் வெளியில் கொண்டு வருகிற தகவல்கள் சர்வதேச சமூகத்துக்கு வருவதோ, அது அதன் ஊடாக ஏதாவது அழுத்தங்கள் வருவதோ என்பதெல்லாம் ஒரு இரண்டாம் கட்ட வேலைகளாக இருக்க முடியும். உள்ளூரில் அந்த மக்களாக ஏதேனும் செய்ய முடியுமா, இந்த பரம்பலை தடுப்பதற்கோ அல்லது அதனை குறைப்பதற்கு ஏதேனும் செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களா? நான் பௌத்த கோயில்களை மட்டும் சொல்லவில்லை, நீங்கள் பொருளாதார வளங்கள் வரையில் சொன்னீர்கள், இராணுவம் செய்கிற வர்த்தக முறையில் சொன்னீர்கள், உள்ளூரில் ஏதேனும் செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள்? நல்ல கேள்வி. இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. சரியா சொன்னீங்கள். இந்த நாங்கள் மார்ச் மாதம், இந்த வருஷம் மார்ச் மாதம் யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு கையெழுத்த பிறகு வெளியிட்ட ஆவணம் ஒன்று, வடமாநிலத்தில் எங்கெங்கெல்லாம் இராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் இருக்கின்ற புள்ளி விவரங்கள் வெளிவிட்டோம். அது இன்றைக்கு மாகாண சபை உட்பட சிவில் சமூகம் உட்பட சகலரும் அதைத்தான் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு கையளிக்கிறார்கள். இந்த அரசாங்கம் சொல்லி கொண்டு வந்த மாதிரியல்ல, 69,000 ஏக்கர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது இந்த அரசாங்கம் வரும்போது. அதிலே இந்த உலக காலப்பகுதியில் ஆக 2,500 ஏக்கர் தான் வெளியிடப்பட்ட என்ற விஷயம் கொடுத்துருக்கிறோம். அதாவது இன்னும் 67,000 ஏக்கர் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 3.5% விட்டுவிட்டு பெரிய நிலம் விட்டது என்ற மாதிரி சர்வேச சொல்லி பேக்காடி வருகிறது. இங்கே இதில் பார்த்தீங்கன்னால் யாழ் மாவட்டத்திலே மட்டும்தான் கூடுதலாக, அதாவது எப்போயுமே யாழ் மாவட்டத்துக்கு மட்டும்தான் இந்த போராட்டங்களை நடத்துவதற்கு எங்களுடைய அரசியல் சிவில் அமைப்புகள் முன்னணியில் இருக்கின்றன. ஆனால் இந்த வட மாநிலத்திலேயே ஆகக்கூடிய நிலப்பரப்பு
இராணுவமய பாக்கப்படுத்தப்பட்ட நிலப்பரப்பு வவுனியா மாவட்டத்தில் 23,000 ஏக்கர். ஏன் அங்குள்ள சிவில் அமைப்புகள், ஏன் அங்குள்ள அரசியல் அமைப்புகள் ஏன் போராடவில்லை? மக்களை வீதிக்கு கொண்டு வருவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. மக்கள் தாங்கள் இழந்த நிலங்களில் ஆகக்கூடுதல், அதாவது மக்கள் தங்களுடைய நிலமோ அல்லது தங்களை சுற்றி இருக்கிற அரச காணிகளிலோ இராணுவம் ஆக்கியபை பண்ணியிருக்கும் போது அதை முன்வைத்து போராடுறதுக்கான செயல் திட்டங்கள் ஏன் வரும்? அங்கே போராடினால்தான் அது வெளியிலே பெரிய விஷயமாக வரும். நாங்கள் இங்கே சொல்வதை விட அங்கிருந்து போராட்டம் வெளியிலே வர வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய தொடர்புகளுக்கு வருகிறோம். நீண்ட நேரமாக பலர் காத்திருக்கிறீர்கள், காத்திருக்கின்ற முதலாவது நேரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். இனிய மாலை வணக்கம். உங்கள் நால்வருக்கும் இனிய வணக்கம். ஜெர்மனியிலிருந்து குலநாயகம் பேசுறீங்க, சொல்லுங்கள். குலநாயகம் பேசுகிறேன் ஜெர்மனியிலிருந்து. அன்று போர்த்துகேயரு தொடர்ந்து ஒல்லாந்தர் கோவில்களை அழித்து சர்ச்களை கட்ட அதுதான் என்று பாஷாவ சிங்களவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இன்று நான் அந்த போத்துக்கையர் எங்கே? அதே போல வடகிழக்கு தமிழ் பிரதேசங்களில் ஒரு காலத்தில் நான் கேட்கிறேன், இதை ஆக்கிரமிக்கும் இந்த சிங்களவர் அது எங்கள் கையில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் கையில் தான் இருக்கிற ஒழியா அங்கே இருக்கிறவர்கள் கேட்டும் பாப்பம். விக்னேஸ்வரன் ஐயா என்ன சொன்னார், நடக்க திட்டமிட்டது, அதுதான் அவர்களுக்கு அங்க நடக்கும். இங்கே வெளியிலேயே இருக்கிறீங்க. தெளிவின்மை இருக்கிறது, அதனால் அந்த இடத்தில் நாங்கள் விடுகிறோம். நீங்கள் சொல்ல வந்த கருத்து நான் நினைக்கிற பட்சத்தில் உலாந்தர் போர்த்துகீசர் பிரிதானியர் என்று அந்த தீவில் பல மண்ணில் தேவாலயங்களை எல்லாம் கட்டிய ஒரு காலத்தில் இருந்த ஆலயங்களை எல்லாம் உடைத்திருந்தார்கள். இன்று அதே விடயத்தை செய்கிறது என்கிற விடயத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். காத்திருக்கும் அடுத்த நேருக்கு வருகிறோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். ஆமாம், நன்கலக்கலன் பகுதியிலிருந்து தேவா. அனைவருக்கும் வணக்கம். தேவா சொல்லுங்கள். ஆமாம், என்னவென்றால் ஒரு சிறிய கருத்து, அதாவது சிறிய சஜஸ்டன் என்று கூடி சொல்லி போட்டு போகலாம். என்னவென்றால் இது ஒரு நீங்கள் அவர்களோட பெரிய ஒரு பாரிய விடயம் தான். நீங்கள் இவ்வளவு சேரிய பிளையம் செய்து இந்த விடயத்தை செய்வது, விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் சைவர்கள் இருந்த வட்டத்திலிருந்து இந்துக்கள் ஆகிவிட்டோம். ஆனபடியால் இந்த நிகழ்வுக்கு இங்கு நிறைய இந்து அமைப்புகள் இருக்கிறது, அதாவது வட இந்தியரை சேர்ந்தவர்களும் முக்கியமாக மொரிஷியஸ். ஏனென்றால் அண்மையில் மொரிஷியஸ் மக்களுடைய ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அவர்கள் எம்மவர்களுக்காக அங்கே பல போராட்டங்களை மொரிஷியஸில் செய்பவர்கள். ஆனபடியால் அவர்களுக்கும் இந்த விடயத்தை கொஞ்சம் அறிவித்தால் கொஞ்சம் சர்வதேச இந்த விடயம் எல்லோருக்குமாக தெரிய வரும் என்பது ஒரு தாழ்மையான கருத்து. ரெண்டு விடயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். நினைக்கிறேன் அந்த ரெண்டு விடயங்களோடு சேர்த்து இன்னும் ஒரு நேரம் எடுத்து நாங்கள் அடுத்த அது பற்றிய அந்த கருத்துக்களுக்கான பதில்களை கொண்டு வரலாம். இன்னும் ஒருவர் தொடர்பில் இருக்கிறீர்கள். வணக்கம். 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 நான் காந்தியமூர்த்தி, ஜெர்மனிலிருந்து கதை. காந்தியமூர்த்தி சொல்லுங்க ஐயா. என்னென்னா காங்கேசுந்தரை நகரமே அந்த நகரம் இருந்ததுக்கே அடையாளம் இல்லமாக்கி போட்டாங்க. எங்கள கோயில், எங்கள நிர்வாகத்துக்கு கீழே நடந்த கோயில், அது 1917 கட்டப்பட்ட கோயில், அம்மன் முத்துமாரியம்மன் கோயில். 2013 நவம்பர் மாதம் 26 இந்த கோயில் இருந்த இடத்துக்கே இல்லாமல் அள்ளி கொண்டு போயிட்டாங்க. கேக்குதா? கேக்குறது கேக்குறது. நீங்க நீங்க சொல்ல கேட்டுக்கொண்டிருக்கோம். ஓம் ஓம் ஓம். அப்படி அதே மாதிரி பின்னால பிள்ளையா கோயில், அதுவும் அதே மாதிரி தான். அதே நாளில் தான் நடேஸ்வரா கோயில் இல்ல முன்பள்ளி கட்டடம் ஃபுல்லாக அழிச்சவங்க. காங்கேசுந்துறையில் இருந்ததுக்கே அடையாளமே, காங்கேசுந்துறைண்டு நகரமே இருந்ததுக்கு அடையாளம் இல்லாமல் போயிட்டு, இதை ஏதோ ஒரு வழியில் உலகத்துக்கும் எங்களுக்கே தெரியாத மாதிரியான அளவில் ஒருதரும் அதை முன்கொண்டு வர மாதிரி தெரியலை. இதை தெரியப்படுத்த தான் தயவுசெய்ததை பற்றி
நன்றி ஐயா, நன்றி. நீங்கள் எங்களோடு இணைந்து கொண்டு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்காக. அடுத்த நேயர்களுக்கு வருவதற்கிடையில் சுருக்கமாக இது பற்றி ஒன்று கேகேஎஸ் பற்றி சொல்லியிருந்தார், காங்கிரசன் துறையில் நடந்திருக்கிற விடயங்கள், இது பற்றிய தகவல்களும் இதில் இருக்கிறது. ஐயா சொன்ன மாதிரி காங்கிரசன் துறையை பார்த்தா எல்லாரும் பார்க்கலாம், கூகுள் சேட்டலைட் மேப்பில் மேலோட்டமாக காங்கிரசன் துறை மயிலிட்டி மற்றது நகுலேஸ்வரம் கீரிமலை எதிர் சார்ந்த பிரதேசங்கள் அப்படியே பார்த்தா முழுக்க இராணுவ கட்டமைப்புகள் தான் மேலிருந்து பார்க்க தெரியுது. உல்லாச விடுதிகளும் உயர் பாதுகாப்பு வளையமாக இருக்குது. இப்பையும் உல்லாச விடுதிகளையும் மீன்பிடி துறைமுகத்தை இன்னும் விடாமல் வச்சிருக்கணும். மற்றது எங்கள் சொன்னாங்க பண்டைய புகழ்பெற்ற நகுலேஸ்வரம் பாடல் பெற்ற தளம், அதுண்ட பழைய வரலாறு அந்த கோயிலுண்ட இதுகள் எல்லாம் அதை பாதுகாக்காமல் அப்படி அந்த பழைய கோயிலுண்ட இதுகள் எல்லாம் அழிவடைஞ்சு கொண்டு போகுது. அதையும் இதில் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம், இதில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு கோயில் ஒன்று இருக்கும், ஆனால் அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா கிரிமலை கோயில் நகுலேஸ்வரம் அந்த கோயிலோடு சேர்த்து மெலப்பக்கம் மற்ற இங்கிலேருந்து போகிற பக்கமும் அங்கே மற்ற பக்கமும் ரெண்டு பக்கத்துக்கும் ரெண்டு புத்தர் சிலை வச்சு ஓ அதில் ஒன்று வந்து பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது சின்ன பிள்ளையார், அதுக்கு எதிர்பக்கத்தில் நடுவில் ரோட்டு நடுவில் போகுது, அதுக்கு எதிர்பக்கத்தில் ஒரு புத்தர் இதை கட்டியிருக்கிறாங்க. இந்த அதை தாண்டி அங்காள கோயிலில் மற்ற பக்கம் AB 28 நினைக்கிறேன் அந்த ரோட்டு வழியால் போயேக்க அங்கால பார்த்தா அதுக்கு நேவி பாதுகாப்போட ஒரு அரச மரத்துக்கு கீழே அதில் ஒரு கோயிலை கட்டியிருக்கு. இதெல்லாம் சும்மா இப்போ இது 2015 கூகுள் ஸ்ட்ரீட் வியூ எடுக்க ரெக்கார்ட் பண்ணப்பட்ட படம், இப்போ பார்க்க கொஞ்சம் விஸ்தரிக்கப்பட்டிருக்கலாம், அப்படித்தான் அநேகமான படங்கள் விஸ்தரிக்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்தில் அதை சுற்றி சின்ன ஒரு இதை வச்சுக்கொண்டு அதை சுற்றி பார்த்தோர் விகாரை அமைக்கிறதுக்குரிய சாத்தியங்கள் சாத்திய குரல் இருக்குது. முதல்ல ஒரு அரச மரம் அரசத்துக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு புத்தர் சிலை அல்லது சின்ன ஒரு விகாரம் இல்லை ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையும் இல்லை, இது பொதுவாக நடக்கிறபடியும் பல இடங்களில் பார்த்துருக்குறோம். இதே விஷயம் இந்த வர்த்தகத்துக்கும் பொருந்துமாறவை என்ன சொல்லுவீங்களுக்கு, அதாவது இராணுவம் வர்த்தகத்தில் ஈடுபடுகிறது, உல்லாச விடுதிகளை கட்டியிருக்கிறது என்பதெல்லாம் இருக்கிறது. எப்படி அது எங்கே ஆரம்பித்து எங்கே போகும் நினைக்கிறீர்கள்? ஆரம்பத்தில் கத்திரிக்காய் விற்று கொண்டிருந்தார்கள், இப்போது மிகப்பெரிய ஹோட்டல்ஸ் மிகப்பெரிய உல்லாச விடுதிகளை காட்டியிருக்கிறார்கள். இது இது பற்றி என்ன சொல்லுங்க? அதாவது சர்வாதிகார நாடுகள் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அங்கே வந்து இராணுவம் நிச்சயமாக இராணுவம் எப்போதுமே பலமான இராணுவம் எண்ணிக்கையில் கூடிய இராணுவம் இருக்க வேண்டும். ஜனநாயக நாடுகள் குறை குறைவென்று சொல்லும்போது சனத்தொகையின் வீதாச்சாரத்துக்கும் கொடுக்கும் அந்த இராணுவம் போர் இல்லாத நேரத்தில் அவர்களை ஒக்கிப்பேட்டாக வைத்திருக்கணும், அவர்களுக்கு கொடுக்குற டக்ஸ் பேஸுடைய மணி அதுகளை வந்து வச்சுருக்கிறதுக்கு இப்படியான செயல் திட்டங்களை வச்சுருக்கோம். இதில் அந்த இராணுவம் நிரந்தரமாக இருக்கணும்னா இப்படியான சின்ன சின்ன விஷயங்களை ஈடுபடுத்தணும். ஆனால் இங்கே அதே உத்தி மிகப்பெரிய அளவு பட்ஜெட் இந்த வருட பட்ஜெட்டில் கூட சென்ற வருடங்களை விட 25% டிஃபென்ஸ் பட்ஜெட் கூடி அதிகரிக்கப்பட்டது. போரே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இது வெளிநாடுகளில் அச்சுறுத்தலே இல்லாத ஒரு தீவில் இது 2009 போர் முடியும் போது 2 லட்சமாக இருந்தது, 2012 மூன்று லட்சமாக அதிகரிச்சு, இப்போ 4 லட்சத்துக்கு மேலே போயிருக்குது மொத்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எண்ணிக்கை. அப்போ இது இது இதுக்கு என்ன காரணம், யாருக்கு யாரை பாதுகாக்கிறதுக்கு அங்கே இருக்க சிவில் மக்களை பாதுகாக்கிறதுக்கு இராணுவம் இருக்குது. அப்போ இப்படி ஒரு நடைமுறை வந்து இராணுவத்தின் அச்சுறுத்தலின் மத்தியில் கண்ணுக்கு தெரியாத பயப்பீதியின் மத்தியில் இவையெல்லாம் தொடர்ந்து நடக்கிறது. அப்படி இருக்கிற இராணுவத்தை சும்மா வச்சிருந்தால் உலகம் கேள்வி கேட்கும் என்பதற்கு அது உலகத்தின் பார்வையில் வடிவாக தெரிகிறது. ஆகவே அவர்களை ஒக்கிப்பைட்டாக வைத்திருக்கிற மாதிரி இந்த வர்த்தக நிறுவனங்கள் இப்படியாக அவர்கள் அதாவது சிவிலே வந்து அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது ஒன்றோடொன்று தொடர்பட்ட, அதாவது நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் இராணுவம் மிலிட்டரைசேஷன் என்பதும் புத்திஸ்டைசேஷன் பௌத்தமயமாகல் என்பதும் ஸ்டேட் என்பதும் ஒன்றோடொன்று மிக பொருத்தி வேலை செய்கிறார்கள். இராணுவம் இந்த பௌத்த மத பரவலாக்களை ஸ்டேட்டினுடைய திட்டத்தின் விரிவாக்களை செய்கின்றது, பௌத்த மதம் இராணுவத்தினர் விழுகின்ற மிக பாரிய மனித உரிமை முறைகளை பாதுகாக்கிறது, ஸ்டேட் இவர்கள் இருவரையும் பாதுகாக்கிறார்கள். இப்படியான ஒரு நெக்ஸஸ் என்று சொல்லப்படுற கூட்டு முயற்சி ஒன்று இவர்களே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பெரியவர் ஒரு காலகட்டத்தில் சொல்ல பிரபல்யமான வார்த்தையை இங்கே குறிப்பிடுகிறேன், அதாவது ஜேஆர் ஜாவர்தன ஒரு உண்மையான பௌத்தனாக இருந்திருந்தால் நான் துப்பாக்கி ஏந்தி இருக்க மாட்டேன். அப்போ அந்த சூழ்நிலையை உருவாக்கியது இதே பௌத்த சிங்கள மேலாதிக்கம். இப்போ திரும்ப அதை நோக்கியே தமிழ் மக்களை தள்ளி சென்று திரும்ப தமிழ் மக்களை ஒரு இன அழிப்புக்கு கொண்டு செல்லப்படுகிற ஒரு மூலோபாயமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கோம். ஏன்னா இதில் சில வேறு சில விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கிறது.
அறுபதாம் ஆண்டு நடந்த சில விஷயங்கள் நான் இன்று இங்கு நேரம் இல்லாதபடியால் அறுபதாம் ஆண்டு வட மாநிலத்தில் உள்ள முக்கியமான எந்தெந்த இடங்கள் என்று துல்லியமாக அறிந்து கேந்திர முக்கியமான இடங்களில் இராணுவத்தை நிலைப்படுத்துவதற்கான ஒரு ஏது நிலையை உருவாக்குவதற்காக ஒரு பிரபல்யமான ஒரு சிவில் ஒரு ஒரு வெளியுறவு பாதுகாப்பு அமைச்சருக்கு பொறுப்பாக இருந்த செயலாளர் எடுத்த நடவடிக்கைகள் படி தாங்கள் அது ஒரு நிலைக்கு கண்டிப்பாக. சிவானி நீங்கள் என்ன சொல்கிறீங்களே, பொது ரவி சொல்லுது போன்று ஸ்டேட் அது அந்த அதாவது இராணுவமயமாக்கல் என்பதில் வரக்கூடிய இராணுவம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசு இயந்திரம், நில அபகரிப்பு, இந்த பௌத்த இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி போகிற இயந்திரங்களுடைய வடிவங்கள் என்று சொல்கிறார். இது உண்மையில் யார் இதற்கு பொறுப்பு என்பதில் நீங்கள் கடைசியாக அரசை நோக்கி பொறுப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு போகும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ ஒட்டுமொத்தமாக இந்த இதில் வரக்கூடிய தகவல்கள், ஒரு சட்டம் மனித உரிமை என்று பார்க்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு முக்கியமாக படுது இதில்? உண்மை குறிப்பாக இந்த சட்டமானது, அதாவது நில அபகரிப்பு இந்த சட்டம் வந்து 1948 பிற்பட்ட காலப்பகுதியிலிருந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இந்த சட்டங்கள் வந்து எனக்கு விளங்கவில்லை, இது நடைமுறைப்படுத்துவதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுகின்றார்கள். ஏனைய மாகாணங்களில் குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கில் குறிப்பாக ஏதேனும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிறிய கல்லை கண்டுவிட்டால் உடனே அதை வந்து இந்த தொல்பொருளியல் ஆராய்ச்சியாளரிடம் அதை கூறி அவர்களை அறிவுறுத்தி அங்கு சென்று ஆராய்ச்சி நடந்து அதாவது உடனடியாக அதை தம் வசம் படுத்துவதில் முனைகின்றார்கள் இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்கள். இவ்வாறு பொதுமக்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட இந்த நிலப்பகுதிகளில் தங்களது வியாபாரத்தையும் இவ்வாறான அதில் ஒரு ஒரு சாதாரண குடிமகன் செய்து கொண்டு ஒரு வியாபாரமோ இல்லாட்டி தனது வீடை அங்கு அமைத்திருப்பான். ஆனால் இந்த நில கையேற்பு சட்டத்தின் கீழ் அதை தாங்கள் பெற்றுக்கொண்டு அதை ஒரு இராணுவமாக இருக்கட்டும் அல்லது ஒரு அரசாங்கத்துக்கு கீழ் அது வந்து கையகப்படுத்தப்பட்டு அவர்கள் அதுக்குரிய அந்த சாதாரண குடிமகன் செய்த அந்த விடயத்தை தாங்கள் செய்கின்றார்கள். இது எந்த வகையில் நியாயம் என்று எனக்கு உண்மையாக விளங்கும். இளைஞருடைய சட்டமும் அதனுடைய அமுல்படுத்தலுக்கு இடையில் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது என்று சொல்வார்கள். சட்டம் உண்மை யாப்பில் பல விடயங்கள் தெளிவாக இருக்கும், ஆனால் அமுல்படுத்தலில் அமுல்படுத்துகிற அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்துறை அங்கே இருக்கக்கூடிய இன்னும் பலவிதமான விடயங்களில் அவை மிகப்பெரிய இடைவெளி உருவாக்கும். நிகழ்ச்சி நிறைவுக்கு இடையில் இன்னும் ஒரு விடயத்தை பதிவு செய்துவிட வேண்டும். நீங்கள் இந்த நூலை நீங்கள் நாடாளுமன்றத்தில் வெளியில் போனீர்கள், பிரித்தானிய நாடாளுமன்றத்திற்கு ஒரு நிகழ்ச்சியில் அதை பற்றி சொல்லுங்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? 24 என்று சொன்னீர்கள், இந்த மாதம் 24 நாடாளுமன்றத்தில் இதில் வெளியிட போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க? தினேஷ், உங்களுக்கு தெரியும் 2008 இன அழிப்பு என்ற பதம் அகடமிக்ஸாலையும் அதை பற்றி நுணுக்கமாக அறிந்தவர்கள் மட்டும்தான் உலகில் குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் கதைப்பவர்கள் அதை புரிந்துகொண்டிருப்பது மிக குறைந்தவர்கள். நாங்கள் எடுத்த ஒரு 2007 ஆவணப்படுத்திய ஒரு முயற்சி, இதே மாதிரி ஒரு புத்தகம் வந்து ஒரு கண்காட்சியாக வந்து பின்னர் புத்தகமாக வெளியிட்டோம். சின்ன புத்தகம், முழுக்க படங்கள், ஒரு சில டெக்ஸ்டுகள், அதுவும் பிரபல்யமான உலக நாடுகளுடைய அறிஞர்களுடைய டெக்ஸ்டுகள் தான் அதில் வந்தது. அது பார்க்க விளங்கும் இன அழிப்பினுடைய வெவ்வேறு வடிவங்கள். இன அழிப்பு என்ற வார்த்தையை மக்கள் மயப்படுத்தி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போனது பிரித்தானிய தமிழர் பேரவை. அதை பார்த்தவர்களாக இன்று இன அழிப்பு என்று பெருமளவு வெற்றி கோஷமாக வச்சு கொண்டிருக்கிறார். இந்த புத்தகம் அது வந்து நாங்கள் முதல் 5000 தான் நடித்தோம். பல நாடுகளிலிருந்தும் கேட்ட கோரிக்கையின் அடிப்படையில் அது தொடர்ச்சியாக இங்கே அடிக்கடிக்கு எல்லா நாடுகளும் கொடுத்து அந்தந்த நாட்டினுடைய சட்டவாளர்கள், நிபுணர்கள், துறைசார் அறிஞர்கள், முடிவெடுப்பவர்கள் கையிலே கொடுக்கப்பட்டது. இதையும் அதே நோக்கங்களை தான் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஃபார்மேட்டில் அடிச்சிருக்கிறோம். இதில் அடுத்தடுத்த பதிப்புகளில் இன்னும் மேலதிகமான விவரங்கள் வரும். இது இந்த சந்ததி போராடுவதற்காக மட்டுமில்லை, நாளைக்கு இதுக்கு தீர்வு கிடைக்காட்டிக்கு எதிர்கால சந்ததி இதை பாவித்து தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடையோ எங்களுடைய காலத்தில் விடுதலை உறவாகிட்டால் அடுத்த சந்ததி நிச்சயமாக இதை தூக்கும் என்பதை நம்பிக்கையுடன் இதை அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். உண்மையில் இந்த இடத்தில் ஒரு அதனை அதை பற்றி விவரங்களை சொல்லலாமா? இந்த பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் அந்த கட்டிட தொகுதிக்குள் அமைந்திருக்கக்கூடிய நாயக்கரன் எந்த இடத்தில் அது நடக்கிறது? அட்லி ஹவுஸ், அட்லி சூட், போர்ட்கலீஸ் ஹவுஸ், போர்ட்கலீஸ் ஹவுஸ், அட்லி சூட்டில் எத்தனை மணிக்கு நடக்கிறது? மாலை 6 தொடக்கம் 8:30 வரை. என்ற எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வருகிறார்கள், பொதுமக்களும் பரவலாக வரக்கூடிய இடம் தானா இது? உண்மை அதாவது இது ஒரு லிமிட்டட் கெப்பாசிட்டி தான், 180 சீட்டு எல்லாம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் முதலாவது வருபவர்களுக்கு முதலாவது
பதிவு செய்பவர்களுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கிறோம். இதுவரை இன்னும் கொஞ்சம் இடங்கள் தான் காலியாக இருக்கின்றன. சமூகத்தின் பல்வேறு பிரதிநிதித்துவம் வாய்ந்தவர்களை நாங்கள் நேரடியாக தொடர்பு அவர்கள் வருகிறார்கள். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஏபிபிஜியை சேர்ந்தவர்களுக்கு அறிவித்தல் கொடுத்துருக்கிறோம். மிக குறுகிய கால இடைவெளியில் கூட பலர் வருவதற்கு சம்மதித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பேனலில் இருக்க போகிறவர் ஒரு இது சார்ந்த மிக பிரபல்யமான ஒரு துறை சார்ந்த நிபுணர் வந்து அதில் இருந்து இந்த பௌத்த மதம் இலங்கையில் தமிழ் மக்கள் அந்த கான்ஃப்ளிக்டில் பௌத்த மதத்தினுடைய பங்கு என்ன, அந்த மகாவம்சத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த ஐடியாலஜி என்ன, அது எவ்வளோ தூரம் இந்த ரத்தத்தையும் அழிவையும் கொண்டு வந்து விட்டது என்ற பற்றிய சில அவருடைய ரிசர்ச் ஓரியன்டாக ஆதாரபூர்வமாக சொல்ல வருகிறார். அதே மாதிரி சில எம்பிஎலும் அதிலே தங்களுடைய இதுகளை கூறுவார். உண்மையில் பல தகவல்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இது இது ஒரு நிகழ்ச்சி என்பதற்கப்பால் இந்த ஆவணங்கள் அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அதிர்ச்சியும் ஆச்சரியம் தரத்தக்கவை. உண்மையில் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புள்ளிகளை வைத்துவிட்டு அதன் பிறகு கோலம் போடுவது போன்று நீங்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தகவலை தந்திருக்கிறீர்கள். அது என்ன விதத்தில் அது நீண்ட காலத்தில் அந்த மண்ணை ஆக்கிரமிக்கும் என்பது பற்றிய அந்த கோலம் குறித்த ஒரு பார்வையும் புரிதலும் தமிழர்கள் மத்தியில் உருவாகமாக இருந்தால் அவர்கள் இதனுடைய தாற்பயத்தை புரிந்து கொள்வார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஆகவினர்கள் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. அதே போன்று பல பேர் இணைந்து கொண்டீர்கள், எங்களால் நிகழ்ச்சிக்குள் உள்வாங்க முடியவில்லை, உங்களுக்கும் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு ரவி உங்களுக்கு எங்களுடைய நன்றி. அதே போன்று சிவானி ரோகிசன் உங்கள் இருவருக்கும் எங்களுடைய நன்றி தார். ஆக பிரித்தானிய தமிழர் பேரவையோடு இந்த நில அபகரிப்பு காணி அது பற்றிய பல விடயங்களில் இருக்கக்கூடிய ஆபத்துக்களை இதே பொழுது வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இன்னொரு நாளில் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாமீர்கள். அதுவரையில் தொழில்நுட்பத்தில் தோழன் சுரேஷ்கரன் மற்றும் ரஜந்தன் ஆகியோரோடு விடைபெறும் நான் தினேஷ்குமார் மீண்டும் சந்திக்கலாம்.